ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் இந்த அளவு சாதனை படைக்க முடியுமானா படைக்க முடியும் அப்படின்னு பாபா இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய தருணம் தாங்க நேற்று. அதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது, புயல் வரப்போகுது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையெல்லாம் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு ரஜினிகாந்த் ரசிகர்களும் கண்டிப்பாக நம்ம FDFS பார்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இருந்தாங்க. அது நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா திரையிட்ட இடங்கள் எல்லாம் விழாக்கோலம். அந்த கொண்டாட்டம் இன்றும் தொடருது. 2வது நாளாகிய இன்றும் ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துல, அதாவது நேற்றையை விட இன்று திட்டத்திட்ட ஒரு 100 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வருது. எல்லா இடத்துலையும் பாபா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ முதல் நாள் திட்டத்திட்ட 1,50,00,000 இந்த படம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குங்க. இது முதல் நாள் நிலவரம். 2வது நாள் தேட்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த படம் எந்த அளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரையுலகத்தில் இது ஒரு மிரட்சியான ஒரு செய்திங்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது மக்கள் மத்தியில அபரிவிதமான வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இது பாபா திரைப்படத்திற்கு மட்டுமே அமைந்த ஒரு அதிசயம், அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. எல்லாமே ஒரு 3 ஷோ 4 ஷோ ஓட்டுறதே பெரிய விஷயம். ஒரு நாள் ஒண்ணுனாலே பெரிய விஷயம் வாங்க. இந்த படம் ரெகுலர் படம் மாதிரி எல்லா இடங்கள்லயுமே ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் அந்த அளவு இருக்கு. முதல் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகும்போது எப்படி அதுக்கான கொண்டாட்டம் இருக்குமோ அதே மாதிரி அதற்கு சற்றும் குறைவில்லாத கொண்டாட்டம் பாபாவுக்கு இருந்ததே. நம்ம சேனல்லே பல்வேறு பகுதிகளினுடைய கொண்டாட்டங்கள் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி வசூல் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லுங்க. உங்களுக்கு நேற்று வந்து ஒரு 300-305 ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த தகவலும் வந்திருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸ்லேயும் இந்த படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு. பர்டிகுலராக பெங்களூர்லலாம் இந்த படத்துக்கு திரையிட்ட இடங்கள் எல்லாம் திருவிழா கோலம் மாதிரி, எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற அந்த செய்திகளே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாருங்க பாபா ரீரிலீஸ் மூலமாக.